ஸோ வெல்கம் பண்ணி இந்த வீடியோ எப்படி பார்க்க போனால் கண்ணை நம்பாதே அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். நம்ம உதயநிதி ஸ்டாலின் நடித்து பிரசன்னா இருக்காருன்னு போட்டிருக்கு. ஓகே, ஸோ மூ மாறன் தான் டேரக்டர் பேர் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ ஓகே, மியூசிக் கம்போஸ் பை சித்துக்குமார். இந்த பேர் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன், ஐ திங்க் ஆல்பம் சாங் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். சித்துக்குமார் தான் ஆல்பம் சாங் பண்ணியிருக்கேன், இஃப் ஐம் நாட் ராங். அவர் நான் எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஏன்னா அந்த பேர் ரொம்ப ஃபெமிலியராக எனக்கு. இவர் தானே இது பண்ணார், இது அடிப்பொலி பாட்டு, அப்போ செவ் மஞ்சள் பச்சை இதை பண்ணியிருக்காரு. ஓகே, ரைட் ரைட், ஓகே வாங்க. ஸோ பார்த்துருவோம் ட்ரெய்லர். ஓகே, ஸோ 1.5 நிமிஷம். ஸோ 3, 2, 1, கோ. இந்த உலகத்துல இருக்க எல்லா கொலைக்கு பின்னாடியும் லெஃப்ட் டு ரைட் ஒரு அழுத்தமான காரணம் இருக்கும். பிரசன்னா, ஸ்ரீகாந்த். சில பேர் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக கொலை பண்ணுவாங்க. ஆத்மிகா, ஓகே. சில பேர் இனிமே தப்பே நடக்க கூடாதுன்னு கொலை பண்ணுவாங்க. சவுண்ட் செம்மையா இருக்கியா? ஆனா நான் இதுவும் 17th March, இப்போ தான் கப்ஸா ரியாக்ட் பண்ண, அதுவும் 17th March, இப்போ இது ஒரு 17th March. நான் அதான் சொன்னேன். ஓகே, நல்லா இருக்குது, இம்ப்ரெசிவாக இருக்குது ட்ரெய்லர். ஆக்சுவலாக டெக்னிக்கலி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, லைட்டிங்ஸ் அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அண்ட் கடைசியில் தான் கொஞ்சம் தான் உதயநிதி ஸ்டாலின் சார் காமிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் இம்ப்ரெசிவாக இருக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியும். மற்றபடி பெருசாக வாவ் அப்படின்னு சொல்கிறதுனா எனக்கு எது நான் வாவ் இருந்துச்சுன்னா அந்த பீட்ஸ் அண்ட் மியூசிக் அவங்க ஃபஸ்ட்டு கொண்டா போட்ட விதம், அந்த குவாலிட்டி, அந்த ஒரு அந்த சவுண்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கும் மியூசிக்கும் இருந்த அந்த சிங்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அது நான் தனி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அதான் சொல்லணும் ட்ரெய்லர். ஸோ கட்ஸ் வழியாக நல்லாயிருக்கு. ஸ்ரீகாந்த், பிரசன்னா எல்லாரையும் காமிச்சிட்டாங்க. ஸோ என்னென்ன என்ன ஸ்ரீகாந்த், பிரசன்னா அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சார் இவங்களாக இருக்கிறனால ரோல்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஆக்சுவலாக இந்த படம் வந்து ரொம்ப சின்ன ஸ்கெட்யூலில் எடுத்து முடித்தாங்க, கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம், எனக்கு கரெக்டாக தெரில, பட் ரொம்ப சீக்கிரமாக எடுத்து முடித்த படம் தான் நினைக்கிறேன் நான். ஐ திங்க் ஸோ இங்கே கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம் இந்த படம். ஸோ லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ கழகத்தலைவன் வந்து நான் அதான் லாஸ்ட் உதயநிதி படம், மகிழ் திருமணி டைரக்ஷனு, அது நான் நெட்ஃப்ளிக்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். வேறு லெவல் படங்க, நிறைய பேர் அந்த படத்துக்கு மிக்ஸ் ரிவ்யூ வந்திருந்தாலும் பரவாயில்ல, பட் என் ஒப்பீனியன் வந்து கண்டிப்பாக அது வேறு லெவல் படம் தான். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனால் சம படம் அது. ஸோ ஐ ஹாவ் ஹோப்ஸ் ஆன் உதயநிதி சார்ஸ் அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன். ஸோ ரீசெண்டாக கொஞ்சம் படம் கொஞ்சம் நல்லாயிருக்கு அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வைஸ். ஸோ ஐ ஹோப் ஸோ எல்லாம் மாமன் இருக்குது எல்லாமே. ஸோ அவர் கரியர் எண்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு பட்சத்தில் கடைசியில் பேங்கர்ஸாக கொடுத்தாருனா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ ஐ ஹோப் ஸோ இந்த படமும் அந்த லிஸ்ட்டில் சேரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான் கேஸ் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.